as in every Christmas. அந்த கிறிஸ்மஸ்க்கும் நம்ம மூவி ஹீரோவோட கிராண்ட் டாட் அவரோட சாண்டா காஸ்டியூமில் சர்வீஸ்க்கு போயிட்டு இருந்தார். அண்ட் ஹியர் இஸ் தி மைட்டி ஜீவு என்ஜாயிங் இஸ் லாஸ்ட் டே பிஃபோர் த சேட்டன்ஸ் கர்ஸ் கேன் கம் இன் டு எஃபெக்ட். அண்ட் வி டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஃபார் குட் ஆர் பேட் தே மீட் ஈச் அதர். ஜீபு ஆன் இட்ஸ் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் த கர்ஸ் கேன் கம் இன் டு எஃபெக்ட். This is how Nama Ramesh Tata, the hero's granddad, finds a mighty cursed guitar. And over a second thought illama, he takes it back home. Not knowing what's in store. A cursed, heavily loaded guitar with Jeebu in it. நான் 7 மணிக்கு ஏர்போர்ட் போனோம், சீக்கிரம் கீழே வரியா இல்லையா? ஐயோ இப்ப வரியா இல்லையா? ஐயோ இப்ப வரியா இல்லையா? ஐயோ இப்ப வரியா இல்லையா? சமையல் கிச்சன் கிளீனிங் டன், கிட்ஸ் கிளாஸஸ் ஹோம்ஒர்க் டன், அயன் லாண்ட்ரி அண்ட் கிளீனிங் டன். பாய். சொன்னா இவ எல்லாம் மறந்து போச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம். எஸ்
வீட்டுக்குள்ள பூதம் பேய் ஆவி எவ்வளோலாம் ஆட்டம் போடுற மாதிரி இருக்குடா மச்சி. ஆவி எல்லாம் சாவி போட்ட பொம்மு மாதிரி ஆட வைப்பேன், புரியுதா? சரி, மொக்க போட்டது தான் போதும், உடனே கிளம்பி வா. என்னோட பழைய வீட்டில் அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அதை கிளீன் பண்ணணும் அன்னைக்கு சொன்னல. சரி சரி, அட்ரஸ் தட்டி விட்டு போச்சு. வருஷமா மச்சி, விநியா கிட்ட வேற வந்து இந்த ஹவாய் ட்ரிப் பத்தி வேற லெவல்ல சொல்லி வச்சிருக்கேன். ஆமாண்டா, நானும் விசாரிச்சேன் இந்த குரூஸ் பத்தி எல்லாம். $30,000 ஆகும்ன்றானுங்க. என்னது, $30,000? சி, இந்த வயஸ் வேற, கேபின் வாங்கணும்ன்றா, கார் வாங்கணும்ன்றா. நீ வேற என் லிஸ்ட கேக்குறியா? வீட்டெல்லாம் ஒழுகுது, புது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அவகிட்ட வர டைமண்ட் நெக்லஸ் சொல்லி வச்சுக்கிறேன். அப்புறம் மச்சி, புது பிசினஸ் வேற ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வாரம் கொரியா வென்ட் கொடுக்க வேண்டிய காசுடா. தினமும் ஆபீஸ் போறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயில போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறிய நீ. தேவையில்லாத
ரிலீஸ் மீ, டீலிங் படி ரிலீஸ் மீ நவ் சட்டா நவ். சட்டை புது சட்டடா, எல்லாம் தண்ணியாச்சு. வேற சட்டை தாங்க எடுத்து கொண்டு தராங்க. ரமேஷ் ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட்டதா இருக்குதா? அங்க பேண்ட்ரில போய் ஏதாவது இருக்கும், போய் பாரு. போ. ஆ சரி. ஏ மச்சி, இந்த ஃபார்வர்ட் பண்ணி இருக்கிறான். இந்த பசங்க அனுப்பிச்சானுங்க. ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு மச்சி. உள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு கனவுலகத்திலேயே இரு. வா, வேற வேலை பார்ப்போம். சரி, ரமேஷ் சொல்றா, இப்போ டைம் என்ன இருக்கும் வச்சு? ஒரு 7 மணி இருக்கும் நினைக்கிறேன். ஏய் பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ வேலை சீக்கிரம் முடிச்சிட்டோம் வச்சு. நல்லா பாஸாக பண்ணிட்டோம் வச்சு. ம், கீழே பேஸ்மெண்ட்ல அந்த கிட்டார் இருக்குல்ல, அந்த கிட்டார் வாசிச்சேன்டா. வாசிச்சேனா? ஆமாம். கொண்டு வந்துட்டா? வந்துச்சு வந்துச்சு. பரவாயில்லையே. வாசிச்சதுக்கு அப்புறம் ஏதோ நம்ம கூட யாராவது ஒரு மூணாவது மனுஷன் இருக்கிற மாதிரியே இருக்குடா. சி, நான் கூட அப்படியே சொன்னேன் உங்ககிட்ட, இங்கே எனக்கே வந்து யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் தெரியல. கரெக்ட் தானே? யாரா நீ? எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற ஆச்சே, என்னடா இந்த டைமில் இந்த காஸ்ட்யூமில் சுற்றி இருக்க? அப்போ ஒன்று
பேண்டிகளை பார்த்தேன்னு சொல்லல, இவன் தான்டா அது. ஆமாண்டா, இவன் தான் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. என்ன சொல்றேன், ஓடி போயிரு. ரொம்ப ஓவரா பேசுற நீ, அந்த மாஸ்க் ஃபர்ஸ்ட் கேட்டு சரியா மூஞ்சி என்னன்னு பாக்கலாம். என்ன மக்களே, மாஸ்க் கேட்டு சொல்லிடலாமா? யா, இட்ஸ் சோ ஹார்ட் டு மீ பாஸ், ஆன் யுவர் ஆர்டர். சரி, கழட்டி தொலை. என்ட்ரி எல்லாம் பலமா தான் இது. நீ வந்து உட்காரு, உங்களுக்கு கொஞ்சம் பேசணும். நீ உன் பேர் என்ன சொல்லி சொல்லு பாப்போம். அந்த படத்துல எல்லாம் வருமே அந்த மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். கிட்டத்தட்ட அது மாதிரினா எங்க ஒரு லட்டு வர பாப்போம். ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? சரி, ட்ரை பண்ணுவோம். பாஸ் ஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. எனக்கும் வயசாயிடுச்சு, என்னால் பெரிய லெவல் மேஜிக்லாம் அடிக்க முடியாது. என்னோட சாட்டான் குரு எனக்கு எவ்ரி இயர் 3 விஷஸ் கிராண்ட் பண்ணால் பவர் கொடுப்பாரு. அண்டு இந்த ஃபுல் இயர் நான் கிட்டார்லேயே இருந்ததுனால அந்த 3 விஷஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, எனக்கு 3 நாளில் என்னோட பவர் ரீசெட் ஆகிடும். தட் மீன்ஸ் 3 மோர் விஷஸ் ஃபார் யூ டு யூஸ். கஷ்டப்பட்டு மேனுவல்லா அடிக்க வச்சிருக்க, நீ பாட்டுக்கு பீசா வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்க. மச்சி, சோறு தான் மச்சி முக்கியம். எவ்வளோ பொல பசி தெரியுமா? நீ சும்மா மேனில் எடுத்து வச்சுன்னு இருக்க. கரெக்டாக தான்டா, மாட படிப்போம். ஏ, எப்போ பார்த்தாலும் படிப்பேன், தூக்கி போடுறாத. மச்சி, ஜீப் இருக்குல்ல மச்சி, ஏதாவது ஜாயாக பண்ணுவோம் மச்சி. ஏதாவது யோசி, ஏதாவது பண்ணுவோம். யோசி 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 மச்சி, என்ன பண்ணலாம்? ஹே ஜிபு, ஜுராசிக் பார்க் கூட்டு போவியா? மச்சி, ஜுராசிக் பார்க் போகணும். டைனோசர்லாம் இருக்கும் மச்சி, சூப்பராக இருக்கும் மச்சி. என்ன என்ன ஜிபு, என்ன சொல்கிறேன்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணுங்க. மொத்தம் 3 விஷ் தான், அதுல ஒன்னு ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. என்னடா, ஒரு விஷ் யூஸ் பண்ணிட்டியா? சரி சரி, அதெல்லாம் விடு மச்சி. இருந்தாலும் ஒரு விஷ் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட் போறியா? Thank you.
மச்சி உங்க பாரு மச்சி எவ்வளவு பெருசாகுதுடா டேய் எவ்வளவு பெருசாகுதுடா டேய் ஐயோ டேய் நான் போய் தொட்டு வரேன்டா இல்ல 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 இங்கடா எங்கடா போய் பண்ணிட்டே டேய் உட்ரா 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 இங்கடா மச்சி இங்கடா இன்னொரு பேர் சாப்பிடலாம் என்னடாச்சி போனாடி கிண்டே போய் வந்துச்சு கிட்ட வந்து கிட்ட வந்து ஏதா குடுறா பசிக்கிட்டு போடுறாரு மச்சி இந்த வாழைப்பழம் சாப்பிடமான தெரியல மச்சி ஐயோ மச்சி சாப்பிட மாட்டேன் மச்சி மச்சி வேற எங்கேயும் பாக்குது மச்சி ஜீபு இருக்கியா? என்ன இப்போ ஒரு விஷயம் மிச்சம் வந்துருக்கும்ல ஏய் நீ மட்டும் காஃபி போடுறதுக்கு ஒரு விஷயம் வேஸ்டா வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க நீ முட்டா பயல ஏய் மச்சி பட் அந்த ஜுராசிக் பார்க் ட்ரிப் செம்மையா இருந்துச்சு மச்சி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி திருப்பி ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம் மச்சி தூ நாயே டேய் இப்ப என்ன பண்றது 3 நாள் வெயிட் பண்ணணும் ஃபார் இட் டு ரீசெட் நான் வேற மேனுவல் வேற படிச்சு பார்த்துட்டேன் அது ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தெரில ஆமாம் மச்சி அந்த ஜீவோ ஒரு வெத்து வேட்டு அது வந்து காஃபி போடும் மொட்டை போடும் இல்லை முட்டை வேணா போடும் ஜி என்ன சொன்ன திருப்பி சொல்லு ஏ அது காஃபி போடும் மொட்டை போடும் இல்லை முட்டை வேணா போடும் காட் இட் மச்சி அதை கூப்பிடு ஒரு வாட்டி பண்ணுறோம் சரி அந்த ஜீவோ மேனுவல் எடுத்துன்னு வர சொல்லு படிக்கலாம் cannot make anyone love you ama irigiralave pottadu cannot give you something that can do magic e panna kiyara ini atm machine la kaasu kisela konna varam mudiyuma ira galdi adala nige padichana nee poite un laptop eduthu vaa ya na solran seri un bag la konna login panna
ஜிபு வாங்க. இங்க பாத்தியா இந்த அக்கவுண்ட், இந்த அக்கவுண்ட் பக்கத்துல ஒரு 20 ஒன்றால் ஆட் பண்ண முடியுமா? எஸ் மிஸ்டர் மொட்டை பாஸ், மொட்டை போட்டுடலாம், பர் ரூல்ஸ் இட் இஸ் அலவுட். ஜிபு 24 போட்டு போல இருந்துச்சு 72 மணி நேரத்துல. அப்புறம் நம்ம பில்லியனர் ஆச்சு. டேய் பில்லியனா? அதெல்லாம் சன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் த மதர் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் த பில்லியன் ஆஃப் த பில்லியன் மச்சி. பெரிய பில்லியனை தான் போறோம் நம்ம. பட் ஆனா அதுக்கு 3 இருக்கடா இன்னும். எனக்கு இந்த ஜிபு மேல நம்பிக்கையே இல்ல. ஜி அதான் ஜிபு பண்றோம் மச்சி. அதுதான் காபி எல்லாம் வர வச்சுது, மொட்டை வர போட்டுக்குது, அது பவர் மொக்க பவர் வச்சு போடுறோம். ஜீப் குத்துறோம் அதெல்லாம் பண்ணிச்சுல பாத்தல மச்சி. போனை போடு, எல்லா ரிசர்வேஷனை போடு, ராக்கெட் ஆர்டர் பண்ணு, எல்லாம் பின்றோம். இப்போ ஒரு பயங்கரமான நியூஸ் சொல்ல போற, ரெடியா இருக்கியா நீ? இந்த ரிசர்வ் வாங்கணும்னு சொன்னியா நெக்லஸ், அதுல 2 சொல்லிக்கோ. ஏன் 3 சொல்லிருக்கேன். அப்புறம் இது இது சொல்றேன். அப்புறம் அந்த வீடு போன சொல்ல, அவாயில ஒரு வீடு வாங்கணும்னு வச்சிருந்தேன், அதையும் புக் பண்றோம். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணு, 3 எல்லாம் செட்டில் பண்றோம். என்னெல்லாம் கேட்காத, எல்லாம் நடக்கும். சரியா? ஓகே. ஆ மாசே மாமன் கரே சாத்து பிசு கங்கு காசு அல்லி விசு.
அஜி பில்லியன் ஆகிட்டோம். வீட்டில் எங்கள் அம்மாகிட்ட சொல்லி இந்த மாட்டு விட்டா ஏசி போட சொல்லணும். டேய் கடன் வாங்கி தான்டா பில்லியன் ஆகிருக்கும், கொஞ்சம் அடங்குடா. மச்சி இன்னும் 1 hour தான் இருக்குது. எங்கே அந்த ஜீபு? ஜீபு சிவனுக்கு இஷ்டமான பூஜை வஸ்து முக்கன் கொண்ட தேங்காய். மனசார கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டு நடு கூடத்துல வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. உங்க வீட்டுல தீய சக்தி இருந்தா இந்த தேங்காய் தன்னால சுத்தி அந்த தீய சக்தி இருக்கிற திசைய காட்டிடும். அப்படி நடந்துட்டா உங்க வீட்டுல பேய் இருக்கிறது 50% உறுதி ஆயிடும். நிஜமாவே போயிச்சுடா. ஆமா மச்சி நிஜமா போயிச்சுடா. ஐயோ மச்சி என்ன மச்சி, அது வேற அப்படியே புகையா கிளம்பி போயிருச்சு. என்ன பண்றது மச்சி? ஏய் இதை நம்பி கம்பெனி பண்ண வேற போச்சுடா. இந்த கொரியன் பசங்க வேற மிசைல ஏதாவது அனுப்பிச்சிட போறானுங்க. லோன்லாம் வாயில வாங்கி வச்சுக்கிறேன் மச்சி. இதை நம்பி என்ன பண்றது மச்சி? ஏய் இந்த டைம் உனக்கு கடலை வேற கேக்குதா? ஏய் மச்சி அது இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னு இருக்கு. ஏய் என்னடா அது?
Thank you.